அனைவருக்கும் வணக்கம். இங்கே எங்களோட அழைப்பை ஏற்று வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா, யூடியூப் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த ஈவெண்ட்டை வந்து நான் ஒரு நன்றி அறிவிப்பு விழாவாக மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நன்றி எவ்வளோ வேணால் சொல்லலாம். இந்த படம் வந்து இவ்வளோ பாசிட்டிவான வைப் கிரியேட் பண்ணியிருக்குன்னா அது பலருடைய ஆசிகள். பல பேர் இந்த படம் வந்து நல்லா வரணும் அப்படின்ட்டு நினச்சாங்க. அந்த நல்ல எண்ணத்துக்கு ஒரு பிரதிபலிப்பு தான் இது நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய புரட்சி அளவில் ஆக்சுவலாக எடுத்திருக்காரு, ப்ரொடியூசர் கே ஞானவேல்ராஜா சார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 days வந்து ஷூட் பண்ணிவிட்டு அதை எத்தனையுமே ஸ்க்ராப் பண்ணுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை, எந்த ப்ரொடியூசருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பல கோடி செலவு பண்ணியாச்சு. செலவு பண்ணதை வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு பரவாயில்ல ரீஷூட் பண்ணுங்க அப்படின்னு அலோவ் பண்ணதுக்காக ஞானவேல்ராஜா சார் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எஸ்டிஆர், அதாவது எஸ்டிஆர் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு டைரக்ட் பண்ணும்போது நிறையா சேலஞ்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு கண்டென்ட் ட்ரிவன் படமாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோ பேஸில் வந்து கதை சொல்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கலாம். ஆடியன்ஸு வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓகே இந்த கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனும் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உட்காருவாங்க. ஆனால் இவர் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அடுத்தடுத்து என்ன என்ன என்னன்னுட்டு நம்ம யோசிக்கிறதுக்கு மாதிரி ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து வாத்தலைவா என்ன பண்ண போகிறா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் ஸ்கிரிப்ட் எழுதும் போதும் சரி எடுக்கும் போதும் அதை மைண்டில் வச்சு பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. பட் அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால அந்த சேலஞ்ச் வந்து நான் மீட் அவுட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அந்த ஏஜியாராகவே அவர் வாழ்ந்துருந்தார். அதாவது ஆன்ஸ்க்ரீன்லையும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சரி செட்டில் வரும்போதே அவர் ஏஜியாராகவே இருந்தார். அது வந்து அவருக்கு நிறைய அவர் பெரிய நடிகன்றதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இந்த படத்தில் அந்த கேரக்டரில் வந்து ஒரு சின்ன இம்மி அளவு கூட எங்கேயும் அதில் விலகாமல் ஒரு மீட்டர் கொஞ்சம் அப்படி போச்சுன்னா தப்பாயிடும், இல்லை இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி அந்த எந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டான அந்த ஒரு கிராஃபில் இருந்தார். அதுக்கு நான் வந்து என்னுடைய நண்பன் எஸ்டிஆருக்கு என்னுடைய நன்றிகள். கௌதம் கார்த்திக், இவரை நான் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன் அந்த படத்தில். பட் எல்லாத்தையுமே அவர் பேர் பண்ணிக்கிட்டாரு. பிகாஸ் யூனோ இந்த படம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் எடுக்கக்கூடிய படம் இல்லை. நிறையா மண் புழுதி இப்படி எல்லாமே வந்து இருக்கணும், வெயில் வெயிட் பண்ணும், நைட் ஷூட் நிறையா. ஸோ எல்லாத்தையுமே வந்து அவர் பேர் பண்ணிக்கிட்டாரு. எல்லாத்தையும் பேர் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு புது கௌதம் கார்த்திக் வந்து இதில் நீங்கள் பார்ப்பீங்க. நிறையா அவர் சர்ப்ரைஸ் கொடுப்பாரு கண்டிப்பாக படத்தில். அவருக்கான உயரங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஜி கே. கௌதம் வாசுதேவ் மேனன், நான் வந்து ஆக்சுவலி ஆடியோ ரிலீஸில் என்னோட நான் சொல்லாமல் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். என்னுடைய குரு, என்னுடைய பாஸ். இந்த படத்தில் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஆன்டகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட் சொல்கிறத விட எஸ்டிஆருக்கு ஆப்போசிட் ரோல் ஆக்சுவலி. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த ஒரு ஜீவியம் இல்லாமல் வேற ஒரு புது ஜீவியம் இந்த படத்தில் தெரிவார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பிரியா பவானி சங்கர், ஸோ பிரியா பவானி சங்கரும் வந்து இந்த படத்தில் வந்து நமக்காக நிறைய டேட்ஸ் கொடுத்து அவங்க சில படங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து நமக்காக நடித்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சேலஞ்சாக எனக்கு இந்த படத்தில் இருந்ததே வந்து எஸ்டிஆருக்கு வந்து ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் எல்லா மொழியிலையும் நான் தேடிட்டேன், எஸ்டிஆருக்கு சிஸ்டராக நடிக்கிறதுக்கு ஒரு நடிகை கூட தயாராக இல்லை. எல்லாருமே வந்து எஸ்டிஆருக்கு பேரா இல்லையான்னு கேட்டாங்க. அது வந்து உண்மையிலுமே நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சும்மா சொல்ல முடியாது, அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அவங்க கூட சிஸ்டராக நடிக்க சவுத் இந்தியாவில் ஒத்துக்கிட்ட ஒரே நடிகை அனுசித்தாரா மட்டும்தான். அதனால அவங்களுக்கு அனுசித்தாராவுக்கு உண்மையிலும் அவங்க இங்கே வரல. பட் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மர், நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும். ஒரு ரியலாகவே ஒரு அண்ணன் தங்கையாகவே அவங்க வாழ்ந்துருந்தாங்க ரெண்டு பேரும். ஸோ அனுசித்தாராவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மனுஷ்யபுத்திரன், இவரை பற்றி நான் மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா கூப்பிட்ட உடனே வந்து உடனே ஓடி வருவார் அது அன்புக்காக. ஏன்னா அவருக்காக நிறைய இது தளங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, கவிதையாகட்டும் அரசியலாகட்டும் எல்லாமே. ஆனால் சினிமாவுக்குன்னு ஒன்று நண்பர் கிருஷ்ணாவுக்காக ஓடி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்பார்ந்த மனிதர். தேங்க்யூ சார். மது குருசுவாமி, கேன் யூ ஸ்டாண்ட் அப் மது?
ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஹிம். ஏன்னா மது குருசாமி தமிழுக்கு இது முதல் படம், ஆனால் கன்னடத்தில் ஒரு பெரிய நடிகர் அவர். அதாவது அவர் எப்படி எவ்வளோ பெரிய சைஸ் இருக்காரோ அதே சைஸ் தான் அவர் மனசும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எஸ்டியா கூட சொல்லுவார், நீ பக்கத்தில் என்னை கவர் பண்ணிடுறியா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் செஞ்சிருக்காரு. அதாவது ரொம்ப இன்வால்வ்டாக நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். அவருக்கு உங்களுடைய சப்போர்ட் நிறையா வேணும். தேங்க்யூ மது. அந்த சவுந்தர் ஸோ படத்தினுடைய ஒரு முக்கியமான, இங்கே தாடி கீடி வச்சிருக்காரு, ஒரு முக்கியமான ஒரு காப் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இந்த படத்தில் வந்து ரெடின் கிங்ஸ்லி அவரை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ரெடின் கிங்ஸ்லி வந்து ஸ்க்ரீனில் பார்த்தாலே யார் சிரிக்கிறாங்களே இல்லையோ எஸ்டிஆர் உடனே சிரிச்சிடுவார். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு கேரக்டர் வந்து ரெடின் கிங்ஸ்லி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இங்கே வரல, வருவாரா? வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சாயிஷா, அது எவ்வளவு நான் நன்றி சொன்னாலும் தகும். ஏன்னா இந்த சாங் வந்து இவ்வளோ ஹோல்ட் ஆனதுக்கு வந்து அவங்க தான் முக்கியமான காரணம். நான் அவங்களுக்கு அன்றைக்கே கூட டெக்ஸ்ட் கூட பண்ணேன். ஏன்னா இந்த சாங் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வந்து காரணம் வந்து ரமன் சாரோட மியூசிக், சாயிஷாவோட பர்ஃபார்மன்ஸ், பிருந்தா மாஸ்டரோட கோரியோகிராஃபி. இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த சாங்கே ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கிரெடிட் கம்ப்ளீட்டாக அவங்க மூணு பேருக்கு தான் போவோம், வேறு யாரும் எடுத்துக்கூட மாட்டோம். ஸோ கண்ணன் பொன்னையா, ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, பாருங்க. ஆர் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த படத்தினுடைய டைலாக் ரைட்டா. என்னோட டே ஒன்ல இருந்தே வந்து இந்த ஸ்கிரிப்டோட டிராவல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இருந்து, அதாவது டைலாக் ரைட்டர் பிளஸ் கோ டைரக்டர், பட் அந்த ரெண்டு போர்ட்ஃபோலியும் தாண்டி எவ்வளவு உழைப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவு உழைப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக, அவருடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாம. தேங்க்யூ ராமகிருஷ்ணன் சார், அவர் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபருக் பாஷா, அதாவது ஒரு டைரக்டருடைய கண்ணுன்னா அது டிஓபி தான். இந்த படத்தில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, விஷுவலாகவும் சரி லொக்கேஷனும் சரி. ஏன்னா லொக்கேஷன் பார்க்கறதுக்கே நிறைய டைம் எடுத்தோம். ஏன்னா நிறைய லொக்கேஷன் அன்றைக்கி தான் ராமகிருஷ்ணன் சார் சொன்னார், நம்ம 100 லொக்கேஷன் ஷூட் பண்ணியிருக்கோம்னு சொன்னார். எனக்கே சர்ப்ரைஸ் இருந்தது, ஏன்னா அவ்வளோ பார்த்தோமான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அந்த இதுக்கு லொக்கேஷன் ஹன் பண்ணுறதுக்கே. ஸோ அவ்வளோ அந்த லொக்கேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்தது. இல்லை நிறைய நைட் எஃபெக்ட் ஷார்ட்ஸ், நைட் எஃபெக்ட்ஸ்னா பெரிய சேலஞ்ச் ஒரு டிஓபிக்கு. அதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அதை மீட் அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபரூக். அண்ட் பிரவீன் கேல் எடிட்டர், ஒரு பியூட்டிஃபுல்லான எடிட்டர். நீங்கள் பார்த்த டீசர் ட்ரெய்லர் எல்லாமே அவர் தான் செஞ்சார். அதாவது ஒரு டைரக்டருடைய மூடை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எடிட் பண்ணக்கூடிய ஒருத்தர். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவே இருந்தாலும் சொல்லலாம். தேங்க்யூ பிரவீன் சார். அண்ட் நாடேட்டர் மில்லன், அதாவது நிறைய இந்த படத்தில் செட் ஒர்க் இருக்குது, பட் அது செட்டுன்னே தெரியக்கூடாது. அவர் கேட்பார், நான் செட்டுன்னே தெரியலன்னா யாரும் நான் ஆடர்ஷன் பண்ணலன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு. வேறு வழியில் இந்த படம் அப்படி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த படத்துக்கு ஒரு ஆர்ட் டைரக்ஷன் வந்து மில்லன் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ மில்லன். ஏஆர் ரஹ்மான் சார், அவரை பற்றி நான் எவ்வளோ சொன்னாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த படத்திற்காக அவ்வளோ உழைச்சிருக்காருன்னா எல்லா படத்துக்கும் உழைக்கிறது தான். ஆனால் இப்போ டெய்லி எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் இப்போ என்ன அப்படின்னா, சார் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு. இன்றைக்கி மார்னிங் 7 வரைக்கும் அவர் கூட இருந்துட்டு தான் வந்தேன். ஸோ அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது எப்படி, அவர் அந்த விஷுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி அவர் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறாருங்கிற பார்க்குற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் அது. அது சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அங்கே இருக்கும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அவர் வந்து ஒவ்வொரு லேயராக அந்த மியூசிக் வந்து ஆட் பண்ண அந்த சீன் அப்படியே எலிவேட் பண்ணி வேற லெவலில் கொண்டு போயிட்டார். ஸோ படத்தில் வந்து பாடல்கள் ஆல்ரெடி பெரிய ஹிட், ஆனால் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னொரு மைல் ஸ்டோனாக இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். நான் பொதுவாக நிறைய மேடைகளில் சில பேர் விட வேண்டியதை மறந்து விட்டுருவேன். ஸோ அதில் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நேகா ஞானவேல், அவங்கள பற்றி கண்டிப்பாக குறிப்பிடணும். அதாவது ஒரு படத்தோட கோ ப்ரொடியூசர், ஆனால் இந்த ஒரு படத்தோடைய டைரக்ஷன் டீம்லேருந்து ஒர்க் பண்ணால், ஒரு ப்ரொடியூசர்லேருந்து ஒர்க் பண்ணால் எப்படி நமக்கு கேட்குற ரெக்குவயர்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எங்களுடைய, நான் என்ன கேட்டிருந்தாலும் அந்த ரெக்குவயர்மெண்ட்டை கரெக்டாக மீட் அவுட் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட பேசி அதை கன்வீன்ஸ் பண்ணி, படத்தோட கோ ப்ரொடியூசர் தான் ஆனாலும் கன்வீன்ஸ் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு வந்து
இந்த படத்தோட விஷுவலுக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மேக்கிங்காக. தேங்க்யூ நேஹா. அண்ட் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஏஜி ராஜா. ஸோ இந்த படத்தில் வந்து அதாவது அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டுடியோகிரனோட பில்லர்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் இங்கே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ராஜா சார். அண்ட் தினேஷ், தினேஷ் இஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், ஆனால் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், அதனால் வந்து அப்படி இப்படின் டாச் பண்ணி நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோம். தேங்க்யூ தினேஷ். எப்போவுமே நம்ம பெருசாக மறக்கிறது நம்ம பிஆர்ஓ மறந்துடுவோம். அது வந்து ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணுவார், நான் அவரை தான் நம்ம முக்கியமாக மறந்துடுவோம். இந்த தடவை அவர் மறக்கக்கூடாதுன்னு கரெக்டாக ஞாபகம் இருந்திருக்கேன். சுரேஷ் சந்திர சார் அண்ட் ரேகா, உங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பத்திலிருந்து ஒரு லைம் லைட்டில் வச்சுட்டு இருந்ததுக்கு உங்களுடைய முக்கியமான ஒரு பிஆர் டீம், உங்களுடைய இதுதான் டீம் தான் ரீசன். ஸோ அவங்க நன்றிகள். தனஞ்செயன் சார், தனஞ்செயன் சார் அதாவது எப்பவுமே சைலண்டாக உட்காந்துட்டு எல்லா வேலையும் முடிக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு திறமசாலி. இப்போன்னு இல்லை, கம்ப்ளீட்டாக இந்த படம் அப்படியே இவ்வளோ மின்னல் வேகத்தில் பறக்குது, அதாவது பிஆர் டீம் பறக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பறக்குது, ரிலீஸ் பறக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தனஞ்செயன் சார். ஸோ அவருக்கு உண்மையிலுமே ஒரு கிளாப்பே பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. படத்தினுடைய ஸ்டன்ட் மாஸ்டரை பற்றி நான் குறிப்பிட மறந்துட்டேன், சக்தி சரவணன். ஏன்னா இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 days அவர் கூட ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா படமே ஒரு ஆக்ஷன் மூடு, அந்த ஆக்ஷன் மூடை வந்து கரெக்டாக தெளிவாக அதில் ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ப்ரெசென்ட் பண்ணோம், ஏதோ சண்டையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து நிறைய உழைச்சி இதில் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக வந்து சக்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. தேங்க்யூ சக்தி சரவணன். அண்ட் படத்தினுடைய லிரிக் ரைட்டர்ஸ் நான் வந்து கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணி ஆகணும். கபிலன் சார், அவர் வந்து நினைவிற்கா சாங், ஒரு அருமையான ஒரு பாடல், என்றைக்குமே மனசில் நிற்கக்கூடிய ஒரு சாங் சில வரிகளால் கொடுத்துருக்காரு. அண்ட் விவேக், விவேக் இஸ் அ வண்டர்ஃபுல், அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பார் விவேக் வந்து, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு, நம்ம சூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து ரெண்டு பாடல்கள் எழுதியிருக்காரு. நீ சிங்கம் தான் பாடலும், நம்ம சத்தம் பாடலும். தேங்க்யூ விவேக். அண்ட் ஸ்னேகன் சார், இந்த ராவடி சாங் அவர் தான் எழுதினார் ஸ்னேகன். ஃபர்ஸ்ட் டைம் ரமன் சாரோட காம்பினேஷன் சார், வேற ஒரு சுச்சுவேஷன் தரக்கூடாதா, இந்த மாதிரி டான்ஸ் சாங் தான் நான், இல்லை இல்லை இதில் ஆரம்பிங்க. எப்பவுமே வந்து ஒரு ஆட்டத்தோட ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம், இதுதான் கஷ்டமான சுச்சுவேஷன், எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அழகான வரிகளை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸ்னேகன் சார். அண்ட் நாட்டுராஜா, அதாவது அப்கமிங் இருக்கிற ஒருத்தர் தான், நீங்கள் பார்த்த அந்த ட்ரைலர் சாங் வந்து அவர் தான் எழுதினாரு, நர நர அந்த சாங்கு, பத்து தலை பத்து தலை சாங்கு. ஸோ டைட்டில் ட்ராக் ஒரு சர்ப்ரைஸாக யாருமே தெரியாமல் அதுதான் இப்போ சூப்பர் ஹோட்டில் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஸோ அது தேங்க்யூ நாட்டராஜா. ஸோ எல்லாரையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், வேறு யாராவது கவர் பண்ணால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஜோ மல்லூரி, சந்தோஷ் பிரதாப், கலையரசன், அஃப்கோர்ஸ் ஐ ஷுட் தேங்க் ஹிம். ஏன்னா கலையரசன் வந்து நம்ம கூப்பிட்டாலாம் நான் நிறைய அன்காம்ப்ரமைஸ்டாக அந்த சில டைமில் கூப்பிடுவேன், கண்ட நேரத்தில் கூப்பிடுவேன், அதெல்லாம் வந்து நடிச்சு கொடுத்தாரு. ஸோ அவரை வந்து டெஃபினட்டாக நான் இதில் மென்ஷன் பண்ணிடணும். தேங்க்யூ. அண்ட் அமீன், இது வந்து ஒரு இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து ஏஆர் அமீன் பாடினது முதல் தடவை. சார்கிட்ட கேட்டேன், அமீன் பாடின இந்த படம் பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, ஒரு சின்ன தயக்கத்தோடு சொன்னார், இல்லை சார் பாடட்டும் அப்படின்னு கேட்டேன். உடனே சரி ஓகேன்னு சொன்னார். அமீனோட வாய்ஸ்க்கு ஐ எம் எ கிரேட் ஃபேன். தேங்க்யூ அமீன். அண்ட் உத்ரா மேனன், இந்த படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர், அதாவது இந்த படத்துக்கு வந்து என்னென்னா கலர்ஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் பண்ண முடியாது, பட் உத்ரா வந்து அந்த கலர் பேலட்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அதை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ ஷுட் தேங்க் உத்ரா. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இந்த 10 தலை படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய ஆதரவும் ஆசையும் மனப்பூர்வமாக எங்களுக்கு வேணும், அது இருந்தால் தான் முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ.